நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு சான்றிதழ்லாம் என்ன, வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு உண்டான ஆவணங்கள், வாரிசு சான்றிதழோட அவசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னா அவரோட அசையும் அசையா சொத்துக்களை வந்து அவருடைய உறவினர்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வாரிசு சான்றிதழ் வந்து மிக மிக இன்றியமையாதது. இது மூலமாக வந்து இறந்த நபரோட சொத்துக்கள் வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்துறதை வந்து இந்த வாரிசு சான்றிதழ் வந்து தடுக்கும். இந்த வாரிசு சான்றிதழ்களில் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து இறந்த நபர்களோட சொத்துக்களை வந்து அனுபவிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்து வாரிசு சான்றிதழோட இம்பார்ட்டன்ட். இந்த வாரிசு சான்றிதழ் வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக வந்து இந்த வாரிசு சான்றிதழ் வந்து வாங்கலாம். இதை வந்து கொடுக்குற அதிகாரம் வந்து வட்டாட்சியருக்கு இருக்குது. இதில் வர தவறான தகவல்கள் அனைத்துக்கும் வந்து வட்டாட்சியரே தான் பொறுப்பு. அதனால் வந்து வட்டாட்சியர் வந்து இந்த சான்றிதழை வந்து வழங்குறதுக்கு முன்னாடி மிகுந்த கவனத்தோடு வந்து ஆலோசனை செஞ்சு வழங்குவாங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து வாரிசு சான்றிதழுக்கான விண்ணப்ப படிவம். இந்த லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துருக்கோம், ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த ஃபார்மை ஒரு வாட்டி பாருங்கள். விண்ணப்பதாரரின் பெயர், யார் வந்து வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ண போகிறாரோ அவரோட பேர், அவரோட தந்தையார் பெயர், ஆண் இல்லை பெண், இருப்பிட முகவரி, இறந்தவரோட பெயர், இறப்பு சான்றிதழ். ஓகேங்களா, இறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயம். இறந்தவரோட இறப்பு சான்றிதழ் அவர் இறந்து 30 நாளுக்குள்ளே பதிவு செஞ்சிடணும். அப்படி பதிவு செய்யலை அப்படின்னா வந்து நீங்கள் அபராதத்தோட பதிவு செய்ய வேண்டிய வரும். இறப்பு சான்றிதழ் நீங்கள் எப்போ வேணாலும் பதிவு செய்யலாம். ஆனால் வந்து 30 நாளுக்கு மேலே ஆகுறப்ப நீங்கள் அதுக்கு உண்டான ஃபைனோட வந்து இறப்பு சான்றிதழை வந்து பதிவு செய்ய வேண்டி வரும். அதுக்கப்புறம் இறந்த வாரிசுகளின் விவரம், இறந்த நபரோட வாரிசுகள், அவரோட மனைவி, அவரோட வயது, உறவு முறை, இறந்தவருக்கு என்ன உறவு முறை, திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா. ஓகேங்களா, அடுத்து அவரோட மகன், அவரோட மகள், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து எந்த காரணத்துக்காக வந்து இந்த வாரிசு சான்றிதழ் வந்து வாங்குறீங்க அப்படின்ற ரீசனை வந்து மென்ஷன் பண்ணணும். எந்தெந்த காரணங்களுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்களா, நீங்கள் அவரோட சொத்தை வந்து விற்க போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து அந்த சொத்து மேலே வந்து பேங்க் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த வாரிசு சான்றிதழ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, இறந்தவருக்கு வந்து ஒரு மனைவியா இரு மனைவியா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். இரு மனைவிகள் இருந்தால் ரெண்டாவது மனைவியோட டீட்டெயிலும் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அவங்களுடைய பிள்ளைகள் டீட்டெயிலையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, அப்புறம் மனுதாரர் இறந்தவருக்கு எந்த வகையில் உறவு. ஓகேங்களா, இறந்தவர் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் அதுன்னு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டேட். ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸ் போதும். இது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறவங்க அவங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இது போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரம் டூ போட்டு எனக்கு வந்து வாரிசு சான்றிதழ் வேணும், இந்த ரீசனுக்காக வேணும் அப்படின்ற மாதிரி, அது கூட வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்புறம் வந்து இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வாரிசு சான்று கோர்றீங்களா அவங்களோட இருப்பிட சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ். ஸோ இது எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வில்லேஜ் விஓ கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்ஐக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. ஆர்ஐ வந்து வட்டாட்சியருக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. வட்டாட்சியர் வந்து எல்லா விவரங்களையும் வந்து சரி பார்த்துட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து வாரிசு சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேங்களா, இதில் ஒரு சில டவுட் வரும். என்ன அப்படின்னு பார்த்திங்களா, வந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ் நடைமுறை வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னா எப்படி வந்து இறப்பு சான்றிதழ் வாங்குவது எப்படி அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கோர்ட்டை கன்சல்ட் பண்ணணும். கோர்ட் மூலமாக வந்து நீங்கள் வந்து இறப்பு சான்றிதழை வந்து வாங்கலாம். ஓகேங்களா, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக வந்து எப்படி வாரிசு சான்றிதழ் வந்து வாங்குறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். வாரிசு சான்றிதழோட இம்பார்ட்டண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் குரூப்ஸில் இருக்கவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.